வேண்டியதவும் இருப்பான். ஆனால் கடவுளே அவனை கைலாசம் அடைத்து நீங்க கேட்டவன் கையில் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக சத்தேரும் யோகியாதே ஆண்டவன் விவரமான கைலாசம் காவல் செய்யும் நந்தி தேவனை வரவழைத்து இவைகளை பர்வதத்தில் வல்லரக்கல் நவம் இருக்கிறான் அவனை கைலாசம் அழைத்துவார் என்று சொல்ல எட்டோடு எட்டு நாளாக தேடி அடைந்து பார்த்தோம். சரி அரக்கனை காணாமல் வல்லரக்கம் ஆட்டியிருக்கும் ஆயிரம் கம்பத்தின் அடிவாரத்திலே தலை சாய்த்தார். ஆமா ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே வல்லரக்கல் இவைங்கிரி பர்வதத்தில் இருக்கிறான் என்று சொன்னீர்களே. ஆமா எட்டோடு எட்டு நாள் தேடி அலைந்தும் என் கையில் இழைக்குது காலில் இழைக்குது வீண தவம் செய்யும் அரக்கனை காணாமல் எப்பவும் காண்பேனோ ஈஸ்வரா எப்பவும் காண்பேன். இந்த ஆண்டவனை நினைக்க அதே கம்பத்தின் உச்சியில்லாக இருக்கிறான் வல்ல அரக்கன். இவர் கண்ணுக்கு தெரிந்ததா இல்லையே? ஏன் தெரியவில்லை? ஏன் ஏன் 12 வருடம் அடித்த மண் மழை புயல் காற்று அவன் மீது புட்டாக வளர்ந்து முற்றுக்குள் இருந்து தவம் இருக்கிறார். உள்ளிருந்த வல்ல அரக்கன் ஆண்டவனை நினைத்தான். எப்படி Oh!
மகனே, உன்னை போல் நவமிருந்தோனை உலகத்தில் இதுவரைக்கு நான் கண்டதில்லையே. உனக்கு என்ன பெற வேண்டும்? ஈசரிடத்தில் ஒளியாமல் மறையாமல் வாய்ப்பூசாமல் தெய்வமாக கேளு. கல்லரக்கன் மாத்தான், இந்த பகவானை பார்ப்பதற்கு 12 வருடம் நாம பார தவம் இருந்தோம். மனுக்குள்ள தொண்டோதன் தொங்கியிருக்கான். நாம் கேட்க வரமோ பொல்லாத வரம். பகவான் ஒருவேளை இல்லை என்று சொன்னா என்ன செய்யறது? என்ன செய்வது? அதனால் அடிய கொடுத்தாலும் துளிய கொடுக்க கூடாது. எல்லிக்கதான் சிக்கன புடிச்சுக்கிறேன். ஆண்டவன் பகவானிடத்தில் ஒரு சத்திய பிரமாணத்தை வாங்க வேண்டும். அம்மா என்று ஆண்டவன் நான் வரத்தை கேட்க வேண்டுமானா? உங்கள் மீது ஒரு சத்தியம். சரி, உமை அவள் பார்வதி மீது ஒரு சத்தியம். தாராவின் பாதரந்த அதே ஒரு சத்தியம். முக்காலும் சத்தியம் விட்டு தருவினாரா முக்கண்ணனின் மரத்தை கேட்பேன். எளிதாக நினைத்து இந்த வல்லரக்கனுக்கு முக்காலும் சத்தியம் விட்டு கொடுக்க வல்லரக்கன் வரத்தை கேட்டார். சரஸ்வதி கையில் என்னென்ன இருக்கும்?
ஆ
பகவான பார்த்து வரேன். ஓ வர வாங்கிட்டுவாரியா? என்ன வரமா வாங்கிட்டு எதுக்கு வரமா? பகவான் வாங்கினியா? பகவான் தான் வாங்கிட்டு வர. பகவான் தந்தம்னு சொன்னாரா? தந்தை தான் வந்து வரத்தை வாங்கினியா? மகனை மூசிக்க வாகனத்தை லேசா நினைக்க முன்னொரு காலத்தில் கஜமா சூரனாக
இருந்தவன் சரி இப்பிறவிலே மூசிக வாகனமாக இருக்கிறான், இழுத்து மூச்சு விட்டதான கரும்பாரியா பிறந்தாலும் கபாலமாக விடிப்பின் வழியாக பூலோகத்திலே சென்று சந்தி கண்ட இடங்கள் எல்லாம் சந்தி விநாயகராக என் மகளே நீ கொடுத்திருப்பையான தாயும் தகப்பனும் வேண்டும் அரசுமாக வந்து உன்னை காத்திருச்சு என்று ஒரு வழியை காண்பித்து விட்டு இந்த 33 கோடி 24 வேமுக்களில் 48000 ரிஷிமார்கள் அனைவர்களையும் ஆருண்யா வனத்திலே பூங்காவன தோட்டமாக அமைத்து ஆண்டவன் சிவபெருமான் மட்டும் தன் சிரசை 5 சிரசை 5 இதழாக பாவித்து வைத்துக் கொண்டு சிவரை மரத்துக்குள்ளே சிவலிங்கமாய் போய் அமர்ந்தார். அப்படி ஆண்டவன் அமர்ந்திருக்க
பார்வதியை வடித்த கண்ணீர் பார்க்கடலும் முங்கியிட பார்க்கடலை ஜெயமாக இருக்கும் மருந்தாமனை பெருமாள் நாராயண மூர்த்தி ஞானத்தால் அறிந்தார். நம் தந்தை பார்வதி ஒருநாள் இல்லாத திருநாள் வயவாக அண்ணனை நினைக்கின்றாள் என்று கருடமுக வாகனத்தை கையிலாக கொண்டு பார்க்க கடவுள் இல்லாத கைலாசம் தலையிழந்து போயிருக்கான். கைலாசம் பார்வதி எல்லாமே வல்ல திருமாள் அம்மா, ஏன் இந்த அழகோர், ஏன் இந்த முகவாட்டம், அழுது கண்ணும் சிந்தையுமாக இருக்கிறாயே அதிசக்தி பார்வதி. ஆண்டவன் பகவானே எங்கே அம்மா? அண்ணா என்ன பாதாள உலகத்தை ஆண்ட பத்மாசுர வல்லரக்கன் நவமிருந்தான் என்று ஆண்டனும் சிவபெருமான் வந்து கரத்தில் இருக்கும் ஆள்காட்டிய உடலுக்கு அளித்தவர் துண்டவர்களுக்கு துடிக்க வரத்தை கொடுத்ததுதான் எனக்கு தெரியுமே தவிர சரி பகவான் எங்கு போனார் என்ன ஆனாரஞ்சே அறியவில்லையே. போன மனுஷனை காணுமே அண்ணா என்ன ஆனாரும் தெரியே. அதனால என்ன ஆண்டவன் எங்கிருந்தாலும் நீதான் அழைத்து தர வேண்டும் என்ற ஆள் சிவகாமி பார்வதி நல்லா இருக்க கர என்ன இதுவரைக்கும் அண்ணன் இருக்காமனு நீ ஒரு நிலப்பு நினைச்சு பார்த்திருப்பியா? நல்லா போய் தாலி கட்டி கொடுத்த இடத்துல நல்லா மாப்பிள்ளையா அமைஞ்சிட்டான்னு வைங்க. இல்லை தாய் வீட்டுக்கு வந்தா மூணு நாளைக்கு மேல இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். என்தான் என் புருஷன் என் மண்ணன் என் கையால பொங்கியாக்கி கொடுத்தாத்தான் சாப்பிடுவாருக்கு அடுத்த ரூபெல்லாம் போய் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. வீட்டுலதான் 25 வருஷம் இருந்துட்டாமே நான் போற மாதிரி என் புருஷன் விட்டுக்குன்னு போயிருவாரு. நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல மாமன் ஒரு மாதிரி பின்னாடி இருக்க மாப்பிள்ள மாதிரி அமைஞ்சிட்டாம வைங்க. மாப்பிள்ள ஒண்ணுக்கு மூணு போடுறது மாப்பிள்ளைய அமைஞ்சிட்டான். சண்டால பாவி என் தகப்பை இவன் தலையில கட்டி வச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். நான் போடுறத பாடு எனக்கு தானே தெரியும். எங்க அப்ப விட்டு படிக்கிறதுக்காம அப்பந்தான் தாய் தகப்ப உடப்பிறந்தவன் என்ன அப்பந்தான் வரும் கஷ்டம் வரும்போது தான் கூட பிறந்த யாவும் வரும். அதை போல பார்வதி அதுவரைக்கும் கடவுளை நினையாதவள். ஆமா கடவுளையே காணவில்லை என்ற உடனே நான் கண்ணு அண்ணனை நினைத்தேன். அப்பா ஆரகார சுரமாக இருக்க கண்டு மக்கள் எல்லாம் வந்து நடங்க
அடுத்த தங்கி இருக்கின்றாரே 32 லட்சம் முருந்தி தெய்வம்சத்தோடு நம் தந்தையை தேவகிக்கு அழகு கேட்ட மாப்பிளை இப்போதே தேடி அரண்மனையை வச்சுக்கணும். ஒரு காலத்துல பூத்து ரெகுவாகி புஷ்பவதி பெண்ணானான் சொன்ன சடங்கு சாத்திரத்தை முடித்த கையோடு தங்கைக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருக்க. யமுனா மூத்த தங்க பூத சுரத்தோடு அவளுக்கு அடுத்த தங்க நமக்கு ஆதரவா இருப்பது தேவகி மட்டும்தானே. அவளுக்கு சீரும் நிரப்புமாக திரு கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டுமே என்று அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையை இப்பவுமே 10 வயசுல தேடி வச்சுக்கணும். என் 1000 மந்திரியில் 4 மந்திரியை வரவழைத்தான், 4 யானையை கை கொடுத்தான், 4 சுமக்கும் ஒன்பொருளையும் கை கொடுத்து தேவகியாருடைய திரு உருவப்படத்தை வரைந்து மந்திரிமார்களே நமது தங்கை தேவகிக்கு அழகு கேட்ட மாப்பிள்ளை இந்த தேசத்தில் இருந்தார் என்ன செய்து கொண்டிருந்தார். உடனடியாக கைபிடியா பிடிச்சு நம்ம சர்வபுரம் மட்டணத்தை கூட்டிட்டு அரண்மனைக்கு அழைத்து உடனடியாக மந்திரிமார்கள் எங்கு வருகிறார்கள் தேவகிக்கு மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று தேசமெல்லாம் சுற்றி
மாப்பிள்ளை இருக்கிறா ஆனா குறையுள்ள மாப்பிள்ளையா இருக்கும். வடக்க காசிக்கு வந்து போனா அங்க ஒரு மாப்பிள்ளை கண்டா அவனுக்கு கண்ணு தெரியல. சரி ஐயோ, தெற்கு கன்னியாகுமரிக்கு போனா ஒருத்தனுக்கு காது இல்ல. சரி மாப்பிள்ள அழகா இருக்கா. ஆமா, மேற்க திருவனந்தபுரத்துக்கு போனா அங்க ஒரு மந்திரி மாப்பிள்ளைய பார்த்து அழகுபட்ட மாப்பிள்ள ஒரு கை இல்ல. ஐயோ, திருச்செந்தூருக்கு போனா என்னாச்சு, அங்க ஒரு மாப்பிள்ளைய கண்டா அழகுபட்ட மாப்பிள்ள. சரி ஆனா காது கிடையாது. ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டு மாப்பிள்ள இருக்காங்க, ஆனா ஒரு குறையோட இருக்கு. குறவுள்ள மாப்பிள்ளையை கொண்டு போனா குறவடிப்பாரு கம்புதராடன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்ல ஆறு மாதம் காலமா தேடி அலைந்து மாப்பிள்ள கிடைக்கல. வந்து அதான் நீங்க இருக்கிறது தெரியாது. அந்த காலத்துல இருக்கா வந்தீமார்கள் கமலராஜன் முன்னாரே வந்து என்ன சொல்கிறார்கள் விட்டுக்குள்ளே உத்தரவு தூக்கப்பட்டு முக்காடு போட்டு போய் உட்காந்துருக்கா.
அப்ப மாத்தா ஆச்சி அம்மா ஏன் வருத்தப்படுறீங்க? உண்மை ஒரு நாள் பொய்யாது. நீங்க சொல்லக்கூடிய ஜாதகம் பொய்யானால் சந்திர கிரகணமே பொய்தான், ஜோதிடம் பொய்யாகவே ஆனால் சூரிய கிரகணமே பொய்தான். வெற்றி உங்களுக்கு தான் போயிடுவாங்க. ஜோதிடம் Oh,
கத்தா சமுத்திரத்தில் உயிரை வாங்க வேண்டும் என்று அசரி பார்த்திருக்கேன். வாயிட வேண்டும் என்று தேவைக்கு கத்து கொண்டிருக்கிறான். காலை விடுவது புள்ளி Yeah.
இந்த தேவை அழுது புறம்புடனே பிறந்த குழந்தை எம்பெருமாள் மாயவன் கோபாலக்கண்ணன் முதல் முதலாக பேசினான். அம்மா, தேவகி, உன் துயரத்தை தீர்ப்பதற்காகவே எம்பெருமாள் நாராயண நான் மாய கண்ணனாகவே அவதாரம் செய்கிறேன். ஏனென்றால் முன்னொரு காலத்தில் இந்த தேவகியும் அசோதரியும் எம்பெருமாளுடைய தீவிர பக்தராக இருந்து தேவகி எம்பெருமாள் இணைத்து உங்களை போல் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று வரத்தை கேட்டிருக்கார். அதை போல் அசோதரி உங்களை போல் ஒரு மகனை நான் வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கார். எம்பெருமாள் இரண்டு பேருக்கு அப்படிய வரத்தை தந்தேன் என்று அருள்வாளித்திய எம்பெருமாள் ஆலோசித்தாரா, நம்மளை போல் பிள்ளை வரத்தில் இருந்திருக்கிறது. அதனால் அம்மா தேவகி, நானே உனக்கு குழந்தையாக பிறந்தேன். அதை போல் அசோதரி என்னை மகனாக வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறார். அதனால் அங்கு பிறந்த பெண் குழந்தை இங்கேயும் இங்கு பிறந்த நானும் அங்கே மாற்றப்பட வேண்டும். 5 வயது வரைக்கும் வளர்ந்து 5வது திருவயதில் தாய்மாமன் கம்சராஜனை கருவறுத்து சிறைச்சாலையிலிருக்கு உங்களை செறிவீட்டி இந்த கரூர் மாவட்டத்திற்கு நானே உங்களுக்கு பட்டம் சூட்டி வைப்பேன் என்று பிறந்த குழந்தை பேசியது. சரி, உடனே வசுதேவர் வருகிறார். கொண்ட பிரம்ம கூடையில் மாய கண்ணனை வைத்து வருகின்ற போது 8 நாள் பெய்யாத மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி மழை பெய்யுது. சரது யார் இருவரையும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. கண்ணன் அணிவாரே என்று ஐந்தலை நாகம் குடையாக பிடித்து வருகிறார். சரஸ்வதி ஆட்டாங்கரை இக்கரையிலிருந்து அக்கறை கடந்தால்தான் ஆயுர்வாணிக்குள் நுழைய முடியும். கண்ணா என்று வசுதேவன் நினைக்க சரஸ்வதி யார் முன்னே வத்தி பின்னால் பெருகியது. இக்கரையில் இருந்தவர் அக்கறைக்கு வந்தார். கண்ணனை அசோதை அருகாமை கடத்தி என் குழந்தையை மறுபடி பிரம்மங்கூடை எடுத்துக்கொண்டு வந்து தேவகியை அருகாமையில் பொழுது பிடிந்தது. பொழுது புலர்ந்தது. 8வது விழை நம்மளை கொள்ள வந்த பிள்ளை பிறந்திருக்குமே என்று விடிய விடிய உறங்காமல் உறைவாளோடு காத்திருக்கிறான் கம்சராஜ். பிள்ளையை கொண்டு வந்து புறத்தான் கையில் எடுத்து பார்த்தான் பெண்குழந்தை. இருந்தாலும் ஆலய பிரகாரத்தில் நமக்கு இளைஞர் வந்து சேவை என்று எல்லாவுடைய ஆகாயத்தில் வீசி உறவாளை ஏறி கொண்ட பாவி இந்த பிள்ளையை இந்த அறையில் குடித்து கருங்காலை அடித்து சொல்ல வேண்டும் என்று அப்படி கரும்பாலை அடிக்க வேண்டும் என்று ஓங்கும் போது ஆகாயத்தை பறந்து அந்த சக்தியாக கன்னியா குமரி கன்னி பகவதியாக வந்தாள் பார்வதி. அவளி பார்வதி அமர்ந்திருக்க
மறுபடியும் மோகனி அவதாரம் எடுக்க கோபம் காணாத சிவபெருமான் அதிகரிய
ஆற்றிற்கு வடபுறம் என்றவர்கள் கரைக்கு வர அரியோடு சிவகங்கா அகில உலகம் நாங்காதன் அறிக்கிட்டி பெருமாள் மோதினி தூரமாக ஓடி வானோங்கி வளர்ந்தவர்களது சந்தனத்தை மறத்து அங்கு ஊஞ்ச கட்டி மோகினி அமர்ந்திருக்க பின்னாவல்ல சிவபெருமான் நங்கையை குறித்து ஏறெடுத்து பார்க்கின்ற போதுமதி மாணவர்களுக்கு கங்கையோடு பாம்பனிதான் சிவமானவர் கடிதமாகி அச்சோதனரை தங்களது கரத்தார் என்ற ஜோதிமணி விளக்கொழிவோர் ஐந்தவர்களுக்கிடையே ஐந்து ஊனூலி என்ன தோன்றி அவனை ஆழ்வதனால் ஐயனார் என்றும் இன்றும் ஐயே பிறந்ததினால் கையனார் என்று சொல்லப்பட்ட ஐயன் இந்து பிறக்கிறார் Come on.